முக்கியமா கள்ளம் கபடம் இல்லாதவங்க தான் விருச்சிக ராசி. ஆனா அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்னா திடீர் ஒரு கோபத்தை உண்டாக்கிரும். கரெக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. என்ன வார்த்தையை சொல்ல வந்தாங்களோ அவங்க பெயினை கூட சத்தமா தான் சொல்லுவாங்க. We on a mission. You ready? Let's go. ஏன் படிச்சவங்க தானே நீங்க அப்படின்னு கேக்குறோம்னா படிச்சவங்க கரெக்டா பேசுவாங்க, படிச்சவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்ப படிக்காதவங்க சரியா பேச மாட்டாங்களா அப்படிங்கறது நீங்க போய் ஒரு புக் எடுத்து படிக்கிற விஷயம் கிடையாது. அது இது வந்து நிதானம் சம்பந்தப்பட்டது, நாலேஜ் சம்பந்தப்பட்டது, ஒருத்தங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வார்த்தைகள். இதுல வார்த்தைகளை ஒரு வார்த்தையாலதான் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு வார்த்தையால ஒரு பெரிய கலகம் நடக்கலாம், ஒரு சமாதானம் நடக்கலாம். அப்போ நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அப்ப புதன் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா நம்ம அநாகத சக்கரமும் விஷுவதி சக்கரமும் சம்பந்தப்பட்டது. இது மனம் ஒருநிலைப்படணும், வார்த்தைகள் சரியா வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓம் ஹம் லம் வம் அப்படிங்கிற அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட்ஸை நம்ம எப்படி ஒரு பிரத் கண்ட்ரோலோட சொல்றோமோ. இப்போ பேச்சாளர்கள் இருப்பாங்க, படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்றவங்களாகட்டும், இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னே எடுத்துக்கோமே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம விட்டுடுறது, அந்த வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் விட்டோம்னு ஃபீல் பண்றது, சில டைம் ஃபீல் பண்றதுக்கும் டைம் இல்லாமல் போறது, கோபம், இது எல்லாமே வந்து புதன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் அந்த புதன் கொஞ்சம் கண்ட்ரோலில் நம்ம எடுத்துக்கணும், விஷுதி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணணும். நிதானமாக என்ன திரும்ப திரும்ப நிதானம் நிதானம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே தியானத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால புதன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். யார் யாருக்கு முக்கியமானது, மிதுன ராசியாகட்டும், மீன ராசியாகட்டும், விருச்சகம் முக்கியமாக. விருச்சகம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு படபடப்பு, நல்ல மனசுக்காரங்க தான், கள்ளம் கபடம் இல்லாதவங்க தான் விருச்சிக ராசி. ஆனா அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்னா திடீர் ஒரு கோபத்தை உண்டாக்கிரும். கரெக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. என்ன வார்த்தையை சொல்ல வந்தாங்களோ அவங்க பெயினை கூட சத்தமா தான் சொல்லுவாங்க, சண்டை போட்டு தான் சொல்லுவாங்க, இல்ல அழுது எமோஷனாயி சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து கரெக்டா கெட்டியா பிடிச்சி அதை சரி பண்ணிக்கணும்.